கோவையில் நவம்பர் 27ஆம் தேதி பிரபல பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராமின் இசை கச்சேரி. அன்னபூர்ணா மசாலா வழங்கும் பிரபல பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராமின் பிரம்மாண்டமான இசை கச்சேரி கோவையில் வருகின்ற நவம்பர் 27ஆம் தேதி கொடிஷியா மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மாலை 6 மணி அளவில் துவங்கும் இந்த கச்சேரி சுமார் 3 மணி நேரம் நடைபெறவுள்ளது. இந்த இசை கச்சேரிக்கான டிக்கெட் மற்றும் நிகழ்வு குறித்து சித் ஸ்ரீராம் பேசிய ப்ரோமோ வீடியோ வெளியீடு இன்று அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டார். அப்போது அன்னபூர்ணா மசாலா இயக்குநர் விஜய், அரோமா நிறுவனர் பொன்னுச்சாமி, லக்ஷ்மி செராமிக்ஸ் நிறுவனர் முத்துராமன், அருண் ஈவென்ட்ஸ் இயக்குநர் அருண் ஆகியோர் கூறுகையில், இந்த நிகழ்வு 30,000-க்கும் மேற்பட்ட ரசிகர்களை கொடிசியா மைதானத்தில் கவரவுள்ளது. நிகழ்ச்சியினை ஒருங்கிணைப்பவர்கள் இந்த நிகழ்வை சர்வதேச இசை கச்சேரிகளுக்கு இணையாக நடத்திட வேண்டும் என முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். அவருடைய இசைக்குழுவினரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கின்றனர். நிகழ்ச்சியில் ஒளி மற்றும் ஒலி ஆகியவற்றின் தரம் சர்வதேச நிகழ்வுகளுக்கு சமமானதாக இருக்க வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடியோ சிஸ்டம், லைட் சிஸ்டம் இந்த கச்சேரியில் உபயோகிக்கப்பட உள்ளது. இம்முறை மேடை அருகே ரசிகர்கள் நின்று பாடி ஆடும் பேன்பிட் இடம்பெறுகிறது. சுமார் 10,000 பேர் நிற்கக்கூடிய வகையில் அமைப்புகள் இருக்கும். ரசிகர்களுடன் அவ்வப்போது சித் ஸ்ரீராம் உரையாடல் இருக்கும். இந்த இசை கச்சேரிக்கான டிக்கெட் மற்றும் நிகழ்வு குறித்து சித் ஸ்ரீராம் பேசிய ப்ரோமோ வீடியோ வெளியீடு இன்று அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. டிக்கெட்டுகள் பேடிஎம் இன்சைட்டர், புக் மை ஷோ, விஎம்ஆர், கோரோபக்ஸ், ரோட்டரி கேலக்ஸி சங்கத்தில் கிடைக்கும். அத்துடன் அன்னபூர்ணா, ஆனந்தாஸ் ஆகிய பிரபல உணவகங்களில் கிடைக்கவும் வழி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்வு நடைபெறும் கொடிஷியா வளாகத்திலும் கவுண்டர்கள் இடம்பெறும். அங்கும் பெற்றுக்கொள்ளலாம். 500 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளன என்றனர். டிக்கெட்டுகளை அன்னபூர்ணா மசாலா இயக்குநர் விஜய், அரோமா நிறுவனர் பொன்னுசாமி, லக்ஷ்மி செராமிக்ஸ் நிறுவனர் முத்துராமன், அருண் ஈவென்ட்ஸ் இயக்குநர் அருண் ஆகியோர் வெளியிட்டனர். எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் 27th ஒடிசால சிஸ்ரீராமோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இவெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே கோயம்புத்தூர்ல நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே ஆடியன்ஸு கம்பல்சரி இருந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சினிமா சாங்ஸ், சித்தோட சாங்ஸ் எல்லாமே இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட சவுண்டு, லைட்டு இது எல்லாமே ஒரு இம்போர்ட், ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காங்க. ஸோ ஒரு எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே நடத்துகிறோன்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட ஸ்பான்சர்ஸ் ஆகட்டும், ஆடியன்ஸு, ஐடி பீப்புள்ஸு, காலேஜு எல்லாருமே பயங்கரமாக ஆர்வம் காமிச்சு, இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா புக்மை ஷோவில் நாங்கள் டிக்கெட் போட்டு ஒரு 3 டேஸ் கூட ஆளை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7,300 டிக்கெட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஷோவுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடியே இந்த இவெண்ட்டோட டிக்கெட்ஸு சோல் அவுட் ஆகுன்றது எங்கள் நம்பிக்கை. அதுக்கு காரணம் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ரோபக்ஸு, அவங்க கொடுத்துருக்குற ஆஃபரு, ரோட்ரி இவங்கெல்லாம், ரோட்ரி கேலக்ஸி இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பல் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி அதை பெரிய லெவலில் இந்த எடுத்துக்கொண்டு போகிறது பெரிய உதவியாக இருக்காங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னோன்னே மறுக்காமல் இப்படி ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னோன்னே ஒரு டைட்டில் ஸ்பான்சர், ஒரு இப்படிங்கிற ஒரு 1/2 hour ஒரு டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா, எஸ்எஸ்விஎம், வசந்தங்கோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி சரங்கோ இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி கோயம்புத்தூர் மக்களுக்கு, பார்த்துட்டு பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இவெண்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல நடக்குங்க. இதுக்கு முன்னாடி ஈரோடில் ஜூலையில் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்த க்ரௌட்ல நமக்கு பாதி க்ரௌட் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தா டிராவல் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்வெஸ்ட்டுக்காக அருண் இவன் ஸ்வீட் கிரியேஷன்ஸ் வந்து சிச்சிராம் அப்ரோச் பண்ணி அந்த ரேட் வாங்கி இப்போ கோயம்புத்தூருக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பாலக்காடு, கேரளாவில் இருக்கிற கிட்டத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துலேருந்துமே க்ரௌடு வருங்க. இங்கிட்ட திண்டுக்கல், இப்போ எனக்கு சென்னை, பெங்களூர்லேருந்து கூட டிக்கெட்ஸ் நிறையா புக் ஆயிருக்கு. ஸோ ஏன் கோயம்புத்தூர்காரங்க மிக்ஸ் பண்ணணும், கோயம்புத்தூர்காரங்க நிறையா புக் பண்ணி நீங்கள் ஷோ கண்டிப்பாக வாங்க. சித்தோட ஹை லெவலான எனர்ஜி இருக்கும் கோயம்புத்தூரில், ஏன்னா கோயம்புத்தூரில் நடந்த எந்த இவெண்ட்டுமே இது வரைக்கும் இதானதில்லைங்க, ஃப்ளாப் ஆனதில்லை. ப்ளஸ் ஆடியன்ஸ் அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவான ஆடியன்ஸ் வந்து கோயம்புத்தூரியன் ஆடியன்ஸ். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுங்க. சிச்சிராம் வந்து தமிழ், தெலுங்கு, இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜஸில் பாடின எல்லா பாட்டுமே மேக்ஸிமம் பாடுவார். ஸோ கோயம்புத்தூரியன்ஸ் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கவங்களோ அவ்வளோ எனர்ஜியாக சித் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாருங்க.